தமிழகத்திற்கு தண்ணீரை கிடைக்காது கர்நாடக முதல்வரின் அடுத்த ஷாக். கர்நாடக மாநிலத்தில் பாயும் காவிரி ஆற்றின் குறுக்கே ராமநகர மாவட்டம் மேகதாது என்ற இடத்தில் 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் அணை கட்ட அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் பெங்களூரு மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளின் 4.75 டிஎம்சி குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும். மேலும் 400 மெகாவாட் மின் உற்பத்தியும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கர்நாடக அரசின் திட்டத்திற்கு தமிழக அரசும் தமிழக விவசாயிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஏனெனில் டெல்டா பாசனத்திற்கு போதிய தண்ணீர் கிடைக்காத சூழல் ஏற்படும், இதனால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்படும் என்று குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் தமிழக விவசாயிகள் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. மத்திய அரசை அணுகி மேகதாது அணை கட்டும் விவகாரத்திற்கு முட்டுக்கட்டை போடும் முயற்சியில் தமிழக அரசு ஈடுபட்டுள்ளது. இந்த சூழலில் கடந்த ஜூலை மாதம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு அப்போதைய கர்நாடக முதல்வர் எடியூரப்பா கடிதம் எழுதினார். அதில் மேகதாதுவில் அணை கட்டும் திட்டத்திற்கு முட்டுக்கட்டை போட வேண்டாம், இரு மாநில மக்களின் நலன் கருதி தண்ணீர் சேகரிப்பதற்காகவே அணை கட்டப்படுகிறது, வறட்சியான காலங்களில் பெரிதும் உதவும், இந்த விஷயத்தில் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணலாம் என்று அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் புதிதாக பதவியேற்றுள்ள கர்நாடக முதல்வர் பசவராஜ் பொம்மை அவர்கள் மேகதாது அணை கட்டும் விவகாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்துள்ளார். இது தொடர்பாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் நாட்களில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும். நிலம் மற்றும் தண்ணீர் சார்ந்த பிரச்சினைகளுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்று சேர வேண்டும், நாம் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முடுக்கிவிடுவோம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் மேகதாதுவில் அணை கட்டுவதில் கர்நாடக அரசு உறுதியாக இருப்பது தெரிய வருவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அவ்வாறு நடந்தால் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைப்பது காணல் நீராகிவிடும் என்று வேதனை தெரிவித்துள்ளனர்.